ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆர் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்ருக்கும். அண்ட் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஓவுலேஷன் டேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நார்மல் பீரியட் சைக்கிள் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு, அதாவது லேடிஸ்க்கு, 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னா, வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஓவுலேஷன் டேட் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க நான் வந்துட்டு இங்கே காமிக்க போகிறேன். ஓவுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கருமுட்டை பையிலிருந்து முதிர்ச்சி அடைந்த கருமுட்டை வந்துட்டு வெடித்து வெளியே வந்து அந்த ஸ்பெர்ம்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு நம்ம ஓவுலேஷன் சொல்கிறோம். அந்த கருப்பையிலிருந்து கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது தான் வந்துட்டு, வெளியே வந்து வெயிட் பண்ணுறிருக்கிற அந்த டைமை தான் வந்துட்டு நம்ம ஓவுலேஷன் சொல்கிறோம். அண்ட் நாம் இதை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து நார்மல் பீரியட் சைக்கிள் 28லிருந்து 30க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுறீங்க அப்படின்னா, உங்களோட ஓவுலேஷன் டேட் வந்துட்டு 14ஆவது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லோருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக 14ஆவது நாளில் தான் வந்துட்டு அந்த ஓவுலேஷன் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாதுங்க. 14ஆவது நாள்லேருந்து முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், அதே அந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம இன்டர்கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குதுங்க. அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 29, அதாவது நவம்பர் 29. இதையவே வந்துட்டு நான் என்னுடைய பீரியட்ஸோட ஃபஸ்ட்டு டேட்டை வந்துட்டு வச்சு நான் உங்களுக்கு இங்கே கவுண்ட் பண்ணி காட்டுறேங்க. அண்ட் நீங்கள் பீரியட்ஸ் ஆகிற ஃபஸ்ட்டு டே வந்துட்டு உங்களோட நோட் பேட்லையோ இல்லை காலண்டரையோ ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து 29 என்னோடய ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி தான் நான் பீரியட்ஸ் ஆகிருக்கேன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. 30 வந்துட்டு செகண்ட் டே, டிசம்பர் 1ஆம் தேதி 3ஆவது நாள், டிசம்பர் 2ஆம் தேதி 4ஆவது நாள், டிசம்பர் 3ஆம் தேதி என்னோடய பீரியட்ஸோட 5ஆவது நாள். 5ஆவது நாளையே எல்லாத்துக்கும் வந்துட்டு பீரியட்ஸ் முடிஞ்சிருங்க. அதே மாதிரி 4ஆம் தேதி வந்துட்டு 6ஆவது நாள், இதே மாதிரி வந்துட்டு 14ஆவது நாள், 15ஆவது நாள், 16ஆவது நாள், 17ஆவது நாள் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்துட்டு 29ஆம் தேதி தான் என்னோடய ஃபஸ்ட்டு பீரியட் டேட், 5ஆவது டிசம்பர் 3ஆம் தேதியும் வந்துட்டு நம்ம தலை குளிச்சுருவோம். நம்மளோட ஓவுலேஷன் டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிசம்பர் 12ஆம் தேதி. நான் வந்துட்டு நவம்பர் 29 வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பீரியட் டேட் அப்படின்னா, என்னோடய ஓவுலேஷன் டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிசம்பர் 12ஆம் நாள் தான் வந்துட்டு என்னோடய ஓவுலேஷன் டேட்டு. நான் ஏன் வந்துட்டு இந்த ஓவுலேஷன் டேட்டுக்கு முன்னாடி 3 நாட்கள் பின்னாடி 3 நாட்கள் குறித்து வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, எல்லோருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக அந்த 14ஆவது நாள் தான் ஓவுலேஷன் நடக்கிறது வந்துட்டு 14ஆவது நாள் தாங்க நடக்கும். பட் சில பேர்த்து உடல்வாக பொறுத்து அது வந்துட்டு 11ஆம் தேதியிலிருந்தே வந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது 11ஆவது நாள், 11ஆம் தேதி இல்லைங்க, 11ஆவது நாள்லேருந்தே வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். 11ஆவது நாள்லேருந்து 17ஆவது நாள் வரைக்கும் நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக 100% பேபி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நம்மளோட பீரியட்ஸ் ஆனதில் இருந்து 11ஆவது நாள்லேருந்து 17ஆவது நாள் வரைக்குங்க. நான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவுலேஷன் டேட்டு டிசம்பர் 12. ஸோ டிசம்பர் 11, டிசம்பர் 10, டிசம்பர் 9, இந்த 3 நாட்கள் முன்னாடி எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, டிசம்பர் 14, டிசம்பர் 16, இந்த நாட்கள் எல்லாமே வந்துட்டு என்னோடய ஓவுலேஷன் நாட்களாக வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு நான் இந்த டேட்டில் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடிஞ்சால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை என்னால் முடியாது அப்படின்னா வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னால் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு பேபி சான்சஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, ஓவுலேஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, ஓவுலேஷன் நாட்கள் முடிஞ்சிருச்சு, நம்ம இது மாதிரி இருந்தாச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபுட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். நல்ல பழங்கள் சாப்பிடணும், காய்கறிகள் சாப்பிட்ணும், எப்பவும் போல் வந்துட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு முக்கியமான விஷயங்க, இந்த ட்ரை நட்ஸ் இருக்குது இல்லைங்க, முந்திரி, திராட்சை, வால்நட், பாதாம், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது முக்கியங்க. அதே மாதிரி டெய்லியும் வந்துட்டு ஒரு 3 பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தான ஃபுட்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி என்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ரொம்ப உங்களோட வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியமான ஃபுட்கள்லாம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு எள்ளு உருண்டை இல்லை எள்ளு பொடி,
எதனாலும் சரி அதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு நண்டு வறுவல், நண்டு கிரேவி, அதே மாதிரி இறால் கிரேவி, இறால் தொக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களோட ப்ரெக்னென்சி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆக வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபுட்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு பேபி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குதுங்க. அதாவது உங்களோட பீரியட் டேட்லேருந்து 14வது நாள் தான் வந்துட்டு ஓவுலேஷன் நாளாக கணக்கு வச்சுக்கோங்க. அதிலிருந்து முன்னாடி 3 நாட்கள், பின்னாடி 3 நாட்கள், சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.